ಪಾದ್ಯವೃಂದ ಶಿವಾದಿಯೋರಿ ಗುರುನಾಥ ಪಾರಮೇಶ ಭಕ್ತಾದಿ ಪೂರ್ಣ ವರದಾರ್ಧ ಕೃಪಾರ್ಥಚಂದ್ರಂ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸು ಮಹಾನ್ ಪ್ರಪತ್ಯೆ ಆದ್ಯ ಶ್ರೀಮತಿ ಯೋಗಿಲಬ್ಧ ಬ್ರಹ್ಮ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜ ಸಂಪ್ರಾಪ್ತ ಮಂತ್ರಜಾತ ವಕುಲ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶರಾಜ ಪ್ರಾಪ್ತಾಂಗ ಆಸನ ವೇದ ಮೌಲಿ ಗ್ರಂಥಾತ್ಮಕಂ ಶ್ರೀಪದೋ ಜ್ಞಾನಾಬ್ಧಿಂ ಸುಖನಾಥರಂ ಏವಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಭಜೆ ಶ್ರೀನಾರಾಯಣ ಯೋಗೀಂದ್ರ ವರದಾರ್ಧ ಕೃಪಾರ್ಥಂ ಭಜೆ ಪಾದಪದಂ ಶ್ರೀನಿವಾಸ ಮುನಿಂ ಭಜೆ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಂದ್ರ ಕೃಪಾರ್ಥ ಭವದಂ ಶ್ರೀಶೈಲ ರಾಮಾನುಜ ಭಕ್ತಜನ್ಮ ಭಕ್ತಾದಿ ಗುಣೇಕದಾನ ನಾರಾಯಣಾಖ್ಯಂ ನಿಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀರಂಗೇಶ್ರೀಮಂತ್ರಾಯಿತ್ವಾಂಗೋಪಾಲ ಶ್ರೀರಂಗನಾಥಾರ್ಯಂಗೇಶಿಕಾಚಾರ್ಯ ವೆಂಕಟೇಶ ಮಹಾಗುರು ರಾಮಾನುಜನಂದಾಧ್ಯಂ ದಾದಾಜಾತಪರಾಂಗಿಲಾಚಾರ್ಯ ಸ್ವಚ್ಛಂದ್ರವೃತ್ತಿ ಪ್ರವೃತ್ತಿ
അനന്ത കല്യാണ ഗുണങ്ങളെ ശേഷ ശേഷാശന ഗരുഡ ഭോഗ്യമോത്രോകോപകരണ ഭോഗസ്ഥാനൂപ നികല ജഗതുദയ വിഭവലീല സത്യകാമ സത്യസങ്കൽപ പരബ്രഹ്മഭൂത പുരുഷോത്തമ മഹാവിഭൂതേ ശ്രീമന്നാരായണ ശ്രീ വൈകുണ്ഠനാഥ മദീയ അനാദി കർമ്മ പ്രവാഹ പ്രവൃത്താം ഭഗവത് സ്വരൂപ തിരോതാനഗരീം സ്വവിഷയായാശ്ച ഭോഗ്യബുദ്ധേ ജനനീം ദേഹേന്ദ്രിയത്വേന ഭോഗ്യത്വേന സൂക്ഷ്മരൂപേണ ചാവസ്ഥിതാം ദൈവീം ഗുണമയീം മായാം ദാസഭൂതഃ ശരണാഗതോസ്മി തവാസ്മി ദാസ ഇതി വക്താരം മാം താരയ. ഇതുക്കു മുന്നാടി മൂന്ന് ചൂർണിക്ക് ആരംഭിച്ച മനോവാക്കായേഹി, അതുക്കു മേലെ മനോവാക്കായേഹി ആരംഭിച്ച അനാദികാല പ്രവൃത്തം വിപരീത വൃത്തം കൃത്സ്ന വിഷയം ആത്മവിഷയം കൃത്സ്ന ജഗത് വിഷയം ച വിപരീത വൃത്തം ച അത്യാപി വർത്തമാനം വർത്തിഷ്യമാനം സർവം ക്ഷമസ്വ. இப்படி மூணு சூர்ணிக்கையினால பிரார்த்திச்சான். முதல் சூர்ணிக்கையினால நிஷித்தங்களுக்கு நிஷித்தங்களை க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சான். இதுல மனோவாக்காயங்களாலே என்னாலே அனுஷ்டிக்கப்பட்ட திருக்கரணங்களாலே என்னாலே அனுஷ்டிக்கப்பட்டதான நிஷித்தங்கள் ஏதோ அசாஸ்திரியமான எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பத்துக்கு ஹேதுபூதமா இருக்கக்கூடியதான பாபங்கள். அந்த பாபங்களை என்னுடைய புத்திபூர்வகமான பாபங்களை பண்ண, அந்த புத்திபூர்வகமான பாபங்களை நீர் க்ஷமிக்கணும் அப்படிங்கிறதாக அந்த பிரார்த்தனை பண்ணார். அதுதான் என்ன விதமா இருக்குன்னு அஞ்சு விதமா காமிச்சா.
ಅಕೃತ್ಯ ಕರಣ ಕೃತ್ಯ ಕರಣ ಭಗವದ ಅಪಚಾರ ಭಾಗವತ ಅಪಚಾರ ಅಸಖ್ಯಾಪಚಾರ ರೂಪ ನಾನಾ ವಿಧ ಅನಂತ ಅಪಚಾರಾನ அதுல எதுல என்னென்ன இன்னைக்கு எனக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டதான கர்மாக்கள் இன்னும் பலன் கொடுக்கறதுக்கு காத்து இருக்கக்கூடியதான கர்மாக்கள் அனாரப்த காரியம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுல கிரியான் கிரியமானான் கரிஷ்யமான் செஞ்சது செய்யறது செய்ய போறது அப்படின்னு மூணையும் பிரிச்சா சர்வா அசேஷதா க்ஷமஸ்வன்னு நிஷித்த கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணதுனால ஏற்பட்ட பகவான் நிக்ர சங்கல்பத்துக்கு பிரார்த்தனை பண்ண அதுக்கு மேல சாஸ்திர சோதிதமா இருக்கு ஆக்ஞா ரூபமா தான் இருக்கு ஆனா இந்த எம்பெருமானுடையதான கைங்கரிய விதரித்தமான பலாந்தரங்களை கொடுக்கக்கூடியதான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணதுனால அதையும் பாப கோட்டியில சேர்த்திருக்கார் அதனால இது ஒரு நிஷித்த க்ஷமையை பிரார்த்திச்சா இது சாஸ்திர சோதிதமா இருந்து காமனையோட பண்ணக்கூடியதா ஐச்சிக்கமா எனக்கு ஒரு விஷயத்துல ஆசை இருக்கு இந்த பலனை அடையணுங்கிறதுக்காக சுதி சொல்லியிருக்கு அப்படிங்கிற காரணத்தை கொண்டு அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்றது கோதோகன பசுகாம பிரணயத்தா முதலியதான வாக்கியங்கள் சுதி பிரமாணங்களை கொண்டு பண்ணக்கூடியதான காமனையா பண்ணக்கூடியதான ஐச்சிகமான கர்மாக்கள் அதுவும் நிஷித்தம் அதுவும் தள்ளணும் எப்படின்னா அது ஏன் அப்ப எப்படி தள்ளணும் அப்படின்னா அது வந்து சேனையாகாதிகளை போல யாகங்கள்ல வேதங்கள்ல ஆபிசாராதிகளையும் சொல்லியிருக்கு அப்படி ஆபிசாராதிகளை சொல்லியிருந்த ஆபிசாராதிகளை அனுஷ்டானம் பண்ணா அதுல தவைகளை தள்ளணுமோ அது மாதிரி இங்க இதையும் தள்ள வேண்டியது அதனால இந்த பல சங்கல்பத்தை பல சங்கத்தோட பண்ணக்கூடியதான கர்மா இருக்கு அது ஹேயம் இப்ப கர்மாவை எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் ஆக்ஞா சித்தமா இருக்கு கர்மாவை பகவத் பிரீதியே உத்தேசியமா பண்ணணும் அப்படி இல்லாம எனக்கு ஒரு ஐதீகமான சுகத்துல ஆசைப்பட்டு பண்ணா அந்த கர்மா நிஷித்தமா இருக்கும் அது சம்சாரத்துக்கு ஹேதுவா இருக்கும் அதனால இந்த அதை க்ஷமா பிரார்த்திக்கணும் அப்படிங்கறதுனால ரெண்டாவது விபரீத அனாதிகால பிரவருத்தம் விபரீத விருத்தம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயம் அப்படிங்கிற சோர்ணிக்கையில பிரார்த்திச்சோம் சரி ஏன்னா நிஷித்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ற விஹித கர்மாவில் பல சங்கல்பத்தோட பல சங்கத்தோட அந்த கர்மாக்களை ஈஸ்வரர் ஏன்னா விபரீத விருத்தம்னு கிருஷ்ண ஜெகத் விஷயம் விபரீத விருத்தம் விபரீத விருத்தம்னா என்ன அப்படின்னா எப்படி செய்யக்கூடாதோ இந்த கர்மா செய்ய வேண்டியது தெரிஞ்சு போயிட்டாலும் செய்யக்கூடாத முறையில செய்யறது அது என்னது செய்யக்கூடாத முறை எதுன்னா சாத்விக தியாகம் இல்லாம பண்றதுன்னு அர்த்தம் அப்ப விபரீத விருத்தமா அந்த கர்மாவை பண்ணி அதனால ஏற்பட்ட பகவானுடைய நிகழ்ச்சி சங்கல்பம் இது எல்லாத்தையும் பிரார்த்திக்கணும் அதுக்கு இல்லாத க்ஷமையை பிரார்த்திக்கணும் அப்படின்னு ரெண்டாவது சூர்ணிக்கையில பிரார்த்திச்சா இந்த ரெண்டுக்கும் அதாவது பாபங்கள் பண்ணிட்டு நிஷித்தங்களை பண்ணிட்டு உண்டாகக்கூடிய நிஷித்தங்களை பண்ணதுனால உண்டாகக்கூடியதான பகவத் சங்கல்பம் விகித கர்மாக்களையே பகவத் பகவதர்ப்பணமா பண்ணதுனால உண்டான பகவன் நிகிரக சங்கல்பத்துக்கான க்ஷமை இது ரெண்டையும் பிரார்த்திச்சாரோ இல்லையோ இது ரெண்டும் எதனால உண்டாச்சு அப்ப நிஷித்தமும் சரி இது இதுல விகிதத்திலேயே பகவதர்ப்பணமா பண்ணாத புத்தியும் சரி இது ரெண்டும் எதனால உண்டாச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் அடியுது அப்படின்னா என்னுடைய கர்மா இந்த கர்மாவை போக்கணும் ஏன்னா இந்த ரெண்டுக்கும் அடியறதுன்னா நீர் நுமது என்னவை வேர் முதல் மாய்த்து இறை செய்யற மின்னர் ஆழ்வார் வேர் முதல் மாய்த்து அப்படிங்கிற சப்தத்துல ஆராயப்படிக்காரர் என்ன காமிச்சார் அப்படின்னா சவாசனா மூலமாக விடுங்கோள் அப்ப மேல நிஷித்தமோ விகிதத்துல பல சங்கத்தோட பண்ணக்கூடியதான அதுவோ அது அதை விட்டா ஒண்டி போறாது இதுக்கெல்லாம் காரணம் எதுவோ அதையும் சேர்த்து கொடுக்க முடியும் அதனால மூணாவது சூர்ணிக்கையில ஆரம்பிச்சார் மணி மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவர்த்தம் மதிய என்ன ஏன்னா இதுக்கு எம்பெருமான் காரணம் இல்லை ஏன்னா மதிய சப்தம் எதுக்காக உபயோகப்படுத்துட்டாருன்னு கேட்டுட்டார் என்னுடைய கர்மா அப்படின்னு ஏன் என்னுடைய கர்மான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா இது இல்லாட்டி சொல்லாட்டி என்ன பிரச்சனை வந்துடும்னா ஈஸ்வரனுக்கு வைஷமிய நேர்காண்யம்ங்கிற தோஷம் வந்துடும் நான் பண்ண பாபம் பண்ண நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு ஈஸ்வரன் எந்த விதத்திலையும் காரணமாக ஆக மாட்டான் அவன் சமூகம் சர்வபூதேஷுன்னு சொல்லியிருக்கான் அதனால எல்லாரிடத்துலயும் சமமான பலப்பிரதானமா இருக்கான் அது மாத்திரம் இல்ல நமக்கு இந்த சம்சார சேதனர்கள் விஷயத்துல அவனுக்கு ரொம்ப எண்ணமும் திருவுள்ளமும் கூட இந்த சம்சாரிகளை எப்படியாவது கரை சேர்க்கணுங்கிற திருவுள்ளமும் இருக்கு பரமகாருணிக்கனாவும் இருக்கான் ஆனா எங்க பிரச்சனை எங்க குறை அப்படின்னா நம்மள இடத்துல குறை
நம்மளுடைய இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால என்ன எடுத்து நமக்கு இந்த எம்பெருமானுடைய லீலார்த்தமா பிரவர்த்தமான இந்த பிரகிருதி இருக்க ஈஸ்வர சுரூபத்தையும் நம்மளுடைய சுரூபத்தையும் மறைச்சது. மூணு காரியத்தை பண்ணிட்டுன்னு சொன்னார். என்ன காரியத்தை? ஈஸ்வர சுரூபத்தை மறைச்சது ஒண்ணு, ரெண்டாவது நம்மளுடைய சுரூபத்தை மறைச்சது. ஈஸ்வர சுரூபம் என்ன? அவன் சர்வசேஷியாய், சர்வாந்தர்யாமியாய், சர்வ நியந்தாவாய், சர்வ சாஸ்தாவாய், அப்படி சர்வாதிகனா இருக்கிறாங்கிற சுரூபத்தை நமக்கு மறைச்சுடுச்சு. நமக்கு இன்னொருத்தர போய் தேவதை எம்பெருமானுக்கு துல்லியமாயும் எம்பெருமானுக்கு மேம்பட்டவனாயும் நினைக்கும்படியாக பண்ணது எது? இந்த பிரகிருதி. அது மாத்திரம் இல்ல, இந்த நாம் இருக்கும் எம்பெருமான ஆசிந்தோம் தேவதாந்திரங்கள் காலில் போய் அல்பமான அஸ்திரமான பிரயோஜனாந்திரங்களுக்கு சில்வான தேவதைகளுடைய காலில் போய் விழுப்பண்ணு விழுந்துக்கோமே. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் எம்பெருமானுக்கு நித்திய நிரூபாதிகமான சேஷபூதர்கள். அவன் நமக்கு நிரூபாதிகமான சேஷி, நாம் அவனுக்கு நிரூபாதிக சேஷபூதர்கள். அப்படிங்கிற ஞானமும் நமக்கு இல்லை. அப்ப இந்த பிரகிருதி என்ன பண்ணிட்டு ஈஸ்வர சுரூபத்தை மாத்திரம் மறைக்கல, நம்மளுடைய சுரூபத்தையும் சேர்த்து மறைச்சது. நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், நாம் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் நமக்கு ஆத்மா, அப்படிங்கிற விஷயத்த மறைச்சு. அப்ப சரீரம்னு சொன்னதுனாலே ஆதேயத்தை விதேயத்தை நியாமியத்தை மூணும் தன்னோடவே வந்துடும். இதெல்லாம் நமக்கு இருக்கு. எம்பெருமானாலே நாம் தாங்கப்படுவோனாய், எம்பெருமானாலே நியமிக்கப்படுவோனாய், எம்பெருமானுக்கு சேஷபூதனா நாம் இருக்கோம் அப்படிங்கிற சொரூபத்தை மறந்து போய் இந்த பிரகிருதி சம்பந்தம் என்ன பண்ணிட்டு தேகாத்ம பிரமம், சுதந்திராத்ம பிரமம், நிதீஸ்வராத்ம பிரமம்ங்கிறதான மூணு பிரமங்களை உண்டாக்கி வச்சுதே. இவ்வளவுக்கும் காரணம் ஈஸ்வரனான, இவ்வளவுக்கும் பிரகிருதி என்னுடைய கர்மா காரணம். அதனால இந்த கர்மாக்களை போக்கிக்கணும். அதான் மனமதிய சப்தத்தினால இத்தனைக்கு நான் நான் பண்ண புண்ணிய பாப்பங்கள் அதுக்கு காரணமா அமைஞ்சது. எதா விரக்ஷஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோவாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணா தூரோ தூராத் கந்தோவாதி அப்படின்னு உபநிஷத்து கீதையிலேயும் சரீரம் எதவா புனோதி எச்சாபி கிராமதீஸ்வர கிரகீத ஏதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயத் அப்படின்னு 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகத்துல வரும். ஒரு தூரக்க ஒரு மல்லிகை தோட்டம் போட்டிருக்கா, மல்லிகை புஷ்பம் புஷ்பிக்கிறது, வாசனை நம்மளும் மல்லிகை பூ வாசனை வருது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா சாக்கடை ஓடுறது, சாக்கடையோட நாத்தமும் வருது. துர்க்கந்தமும் சரி சுகந்தமும் சரி காற்று நமக்கு கொண்டு வருது. அது மாதிரி நாம் பண்ணக்கூடியதான புண்ணிய கர்மா பண்ணியிருந்தோம்னா மல்லிகை தோட்டம் முன்னாடி ஜென்மத்தில் போட்டிருந்தோம்னா மல்லிகை பூ வாசனை வரப்போகுது, அது அடுத்த ஜென்மாவை கொண்டு போய் கொடுக்க போகுது. இதே சுபம் பாப்பங்களை பண்ணிருந்தோம்னா சாகரநாதத்தை கொடுக்கப்போம். அப்ப எப்படி காத்தானது சுகந்தத்தையும் துர்க்கந்தத்தையும் வெதுமின்னு வருதோ நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதோ, அது மாதிரி நம்ம பண்ணதான புண்ணிய பாப்பங்கள் நமக்கு அடுத்த ஜென்மாவில் நல்ல சரீரத்தையோ நல்ல ஜென்மாவையோ அல்ல அல்ல தீய சூகர யோனியில் இது மாதிரி ஆசுர யோனிகள்லையோ பிறக்கும்படியாக பண்ணுறது. நம்மளுடைய சுகிருத விஷயத்துடைய தாரதமியத்துக்கு ஈடாக அடுத்த ஜென்மத்தில் மனுஷ சரீரமோ தேவ சரீரமோ இல்லை சரீரமே இல்லாமல் பகவத் கைகரியமோ இதெல்லாம் நம்மளுடைய சுகிருத தாரதமியத்துக்கு ஈடாக நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி துஷ்கிருத தாரதமியத்துக்கு ஈடாக சண்டாலாதி சரீரங்களோ இல்லை எதுவோ மிருகங்களாகவோ துவியக்காகவோ ஸ்தாவரமாகவோ அவன் பிறக்கிறான் அப்படிங்கிற சாஸ்திரங்கள் நமக்கு காமிச்சுக்கணும். அப்ப இவ்வளவுக்கு காரணம் எது? மதிய என்னாலே செய்யப்பட்ட சுகிருத துஷ்கிருதங்கள் காரணம். ஏன்னா ஈஸ்வரன் நமக்கு புத்தியை கொடுத்துருக்கான். தத்து வெறும்னா அனுப்பல, ததாமி புத்தி யோகம்னு நமக்கு வந்து மானம் பிரதீபமே காரணிகோ ததாதி அப்படின்னு எம்பெருமான் சாஸ்திரங்களை பரம காரணிகனா நம்ம இந்த லோகத்துல சம்சாரத்துல விட்டுட்டு சும்மா விடாம சாஸ்திரங்களே கை விளக்கா கொடுத்துருக்கச்சே, அதை பிடிச்சிட்டு போக வேண்டியிருக்க, அதை கால் கடை கொண்டு நாம் ஏத்தியோ காரியங்களை பண்ணி போய் நமக்கு பாப்பங்களை சம்பாதிச்சுக்கிறோம். இதெல்லாம் காரணம் எது? இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால நமக்கு ஏற்படுறது. அதனால அதை போக்கிக்கணும்னு ஆரம்பிச்சார். மதிய அநாதி கர்ம பிரவாக பிரவருத்தம், அதிக அநாதி கர்ம பிரவாகம் என்னைக்கு உண்டாச்சு எப்படி உண்டாச்சுன்னு தெரியல, பிரவாகமா வந்துட்டே இருக்கு, புதுசு புதுசா புங்கானு புங்கமா வந்துட்டே இருக்கு. இது என்ன பண்றதுன்னா பகவத் ஸ்வரூப திரோதா நகரீம், பகவத் ஸ்வரூப திரோதா நகரீம், விபரீத ஜ்ஞாசோ விஷயாயாச்ச விபரீத ஜான ஜனனி. பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது, ஸ்வவிஷயாயாச்ச தன் விஷயத்துல விபரீத ஜானத்தை உண்டாக்கி கொடுக்கறது. விபரீத ஜானம்னா என்ன? ஒன்னு இருக்க இன்னொன்னு பிரமிக்கும்படியா படுத்து. நாம் எம்பெருமானுக்கு சேஷ பூதர்களா, எம்பெருமானுக்கு நாம் அடிமையா இருக்க செய்து நம்மளை சுதந்திரங்கிற புத்திய பண்ணி கொடுக்கறது விபரீத ஜானம். அதுக்குதான் விபரீத ஜானம்னு பேர். விபரீத ஜான ஜனனி
அதுக்கு மேல மாத்திரம் இல்ல, விஷயாய் அர்ச்ச போக்கிய புத்தேர் ஜனனீம், தன் விஷயங்கள்ல போக்கியதா புத்திய ஏற்படுத்தி கொடுக்கறது. இது எந்த விதத்துல தேகத்தேன தேகேந்திரியத்துவேன தேகமாயும் இந்திரியமாயும் இதெல்லாம் வியக்தமா இருக்கானா, சூக்ம ரூபேனா, கண்ணுல கண்ணு காதல கண்டு கேட்டுட்டு மோந்துன்றும் ஐங்கருவி கண்ட இன்பம்னா சப்தஸ்பர்ஷ ரூப ரச கண்டாதிகள்லாம் நம்மளுடையதான சரீரத்துக்குள்ள இந்திரியத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சக்திகள் இதெல்லாம் வியக்தமா தெரியுதுதானா. கண்ணு பார்க்கறச்சேயே கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், காதால கேட்கறச்சே காதுல வந்து இந்த இது பிரத்யேக அந்த இந்திரியம் தெரியுதுதானா. நம்மளுடைய இந்த காதுங்கிறது அந்த இந்திரியம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த இந்திரியம் காது இருக்கிறதுனாலே கேட்டுட்டோம்னு சொல்ல முடியாது, சரவணேந்திரிய கேட்டுட்டுன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு காதல் இருந்தும் கேட்கல, கண்ணு இருந்து பார்க்க முடியாம இருக்க அளவு இல்லையா. அப்ப அந்த அந்த உறுப்புகளுக்குள்ள அந்த இந்திரியமானது சூக்ஷ்ம ரூபமா இருக்கு. தேகேந்திரியத்வேன போக்யத்வேன சூக்ஷ்ம ரூபேன இவைகள்லாம் போக்யம் போகோபகரணம் போகஸ்தானங்களா நமக்கு பரிணமிச்சு சூக்ஷ்ம ரூபேன சாவஸ்திதாம் இவைகள் சூக்ஷ்ம ரூபமா வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பேருன்னா தெய்வீம் குணமயீம் மாயாம். தெய்வீம் குணமயீம் குணவிகாரா திரிகுணமே பிரகிருத்தின்னு சொல்லலாமான்னு கேட்டுட்டா அங்க அந்த சாங்கியனுடைய பட்சத்தை எடுத்து பார்த்து கண்டு கண்டிச்சார். அந்த இடத்துல தெய்வி அப்படின்னார் பெருமாள் அங்க சொல்லியிருக்கார், மம மாயா துரத்யா அப்படின்னு சொல்லியிருக்கார். தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு அந்த ஸ்லோகம் இருக்கு. அதனால அது அந்த அந்த திருவள்ளத்து வந்து பாஷ்யக்காரன் தெய்வீங்கிற சப்தம், ஏன்னா எம்பெருமானுக்கு லீலையை உண்டாக்கி கொடுத்ததுனால எம்பெருமானை சேர்ந்ததா இருக்கிறதுனால தெய்வி குணமயீம் குண விகா குண பிரச்சுரமா இருக்கு. குணமயீம் மாயாம் மாயா அப்படின்னா இது ஏன் இதுக்கு மாயேன்னு பேரு, அஜ்ஞானம்னு அர்த்தம் பண்ணல. மாயாங்கிற சப்தத்துக்கு நம்ம சித்தாந்தத்துல ஆச்சரியம்னு அர்த்தம் பண்ணார். என்ன ஆச்சரியம், ரொம்ப விபரீதமா பண்ணா கூட ஆச்சரியமான விசித்திரம் விசித்திரமான காரியங்கள்லாம் பண்றதோ இல்லையது, அதனால இதுக்கு மாயா அப்படின்னு மாயா குணமயி மாயா தாசபூதா. நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், தாசபூத ஸ்வதசர்வே ஹியாத்மான பரமாத்மனஹ அதோ அகமபி தேதாசா இத்தி மத்வா நமாமியம் அப்படின்னு மந்திரராஜபத ஸ்தோத்திரத்துல நிர்மண விஷயமா அகிர்புத்னியனான சிவன் அகிர்புத்னிய சமேதைங்கிற ஸ்ரீபாஞ்சராத்திர சமேத சொல்றது. அப்ப தாசபூதாக சுத சர்வே எல்லாரும் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள். ஹியாத்மான பரமாத்மனஹா ஆத்மானஹா பரமாத்மனஹா தாசபூதா அதோ ஆகையாலே அகமபி தே தாசா நானும் ஒரு தாசபூதம். அப்ப தாசபூதா அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம் கிடைக்கிறது, எம்பெருமானுக்கு நிரூபாதிக தாசன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. தாசபூதா இதே எடுத்திருக்காருங்க தாசத்துவம். சரி தாசபூதா சரணாகதோஸ்மி துவயேபி நாரசப்த வாச்சியானாம் ஜீவானாம் தாத்பரிய விருத்தியா தாசத்துவம் திராக்கியம். சரி இந்த தாச விற்பி எங்க கிடைச்சது அப்படின்னா துவயேபின்னு துவயத்திலேயே கிடைக்கிறது அப்படின்னா எங்க துவயேபி நாராயண சப்த வாச்சியானாம் ஜீவானாம் நாரசப்த வாச்சியானாம் ஜீவானாம் துவயத்துல ரெண்டு இடத்துல நாரசப்தம் அயனம் நாராணாம் அயனம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல கிடைக்கிறது. எங்க நாராகா அயனம்ங்கிறது பூர்வகண்டத்திலையும் நாராணாம் அயனம்ங்கிறது உத்தரகண்டத்திலையும் கிடைக்கிறது பலத்திலையும் கிடைக்கிறது. அப்ப நாரசப்தத்துக்கு என்ன அர்த்தம், நரசமூகா நாரஹா நரனுடைய கூட்டம் நாரம் நரஹா அப்படின்னா அழிவில்லாத ஜீவனை சொல்லும். சரி துவயேபி நாரசப்த வாச்சியானாம் ஜீவானாம் தாத்பரிய விருத்தியா தாத்பரிய விருத்தி தான் என்ன அப்படின்னா லக்ஷணா பிரயோகம். அப்ப இங்க தாச எப்படிப்பட்ட நாராயணன் சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன்ற கொல்ய பிரபத்தியங்கிற உத்தமன் பிரபத்தியங்கிற கிரியை எப்படி இருக்கு, வினைச்சொல் எப்படி இருக்கு, தன்மையில இருக்கு. அதுவும் ஆத்மனே பதமா தனக்காக செய்யக்கூடிய வினையை சொல்லக்கூடிய ஆத்மனே பதமா இருக்கு. அப்பப்பட்ட அப்ப எம்பெருமானுக்கு தாசபூதனான அந்த தாசபூதனான எனக்கு கிடைக்க வேண்டிய கைங்கரியம் கிடைக்கணுங்கிறதுக்காக சொரூப பிராப்தமா இருக்கக்கூடியதான கைங்கரியத்தை அடைய வேண்டி உன்னிடத்துல சரணாகதி பண்றேன். ஏன்னா நீ நாராயணன் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தாசபூதர்கள் நீ எங்களிடத்துல வந்து எங்களை கையை அடைவிக்கிறதுக்காக எங்களிடத்துல வந்திருக்க அப்படின்னு பூர்வகண்டத்துல நாராயண சப்தத்துக்கு அர்த்தம்.
அப்ப நாரசப்தத்துல என்ன கிடைச்சது, எல்லா சேதனா சேதனங்களும் எம்பெருமானுக்கு தாச போதர்கள், எல்லாருக்குள்ளேயும் எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கான்ங்கிற அர்த்தம் கிடைச்சதோ இல்லையோ, அதுதான் அடுத்த காமிக்கிறதா தாத்பரிய. ஏன்னா அது வியக்தமா அங்க கிடைச்சு கொடுத்தா அப்படின்னா, அங்க வியக்தமா கிடைச்ச விஷயம் என்ன, நாரக்கூட்டங்கள், நாரக்கூட்டங்கள்ல எம்பெருமான் இருக்காங்கிற அர்த்தம் கிடைச்சது. ஏன் இருக்கான்னா, அது எம்பெருமான் சுவாமி சொத்தோட இருக்கான், சொத்துட்ட ஏன்னா சுவாமி கிட்ட தானே சொத்து இருக்கும், அதனால நாமெல்லாம் அவனுக்கு சொத்து கழிச்சு நாமெல்லாம் அவனுக்கு சேஷ போதர்கள் தாச போதர்கள். அந்த தாத்பரியத்தினால சப்தத்துல சொல்லப்பட்ட தாத்பரியத்தினால அந்த அர்த்தம் கிடைச்சது, தாத்பரிய விற்பினால லட்சணா பிரயோகத்தினால அந்த அர்த்தம் கிடைச்சது. என்ன தாசத்துவம் கிராஹியம் தூரம் பலாயி தேபி மயி தொத் சம்பந்தாத்து தொத் சம்பந்தா தாவத்து துஷ்டஜா. சரி, நான் நீ எங்கேயோ இருக்க, அம்மா நாழிப்பிறான் அவன் எவ்விடத்தான், அவன் எங்கேயோ இருக்கான் நான் எங்கேயோ இருக்கேன், ஆனா எவ்வளவு தூரம் தான் ஓடட்டுமே, எங்க போனாலும் என்ன என்ன பிரயோஜனம் இல்லை, இந்த வேற வழியே இல்லை, அவனுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் ஒரு நாள் எவ்வளவு தூரம் போனாலும் தெரியாது, ரொம்ப தள்ளி போயிட்டதுனால எங்கேயோ நாகஸ்ய பிரஷ்டம் ஆருஷ்ய கச்சேன் பிரம்மசலோகத்தான்னு எங்கெங்கயோ லோகங்கள்லாம் தாண்டி போய் அப்ராகிருதமான தேசத்துல அவன் இருந்தாலும் நாம் பிரகிருதியில இருந்தாலும் நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடியதான சம்பந்தம் இருக்க ஒரு நாளும் விழுவதற்கு இல்லை. ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர்கள் அவனுக்கு தாசபூதம், அதனால விடுவதற்கு இல்லை. தூரம் பழைய தூரம் பழகி தேப்பி பலாகி தேப்பி, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம் அவன்ட்டு, பலாயனம் பலாயனம்னா ஓடுறதுன்னு அர்த்தம், ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம் அவன்ட்டு, எங்கெங்கயோ எவ்வளவோ ஈஸ்வர விஷயத்தை விட்டுட்டு எதேதோ விஷயங்கள்ல வந்து நாம் வந்து ஆவியே அமுது என்ன துருகி அவரவர் பணமுள துணையா பாவியே உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாள்கள் அப்படின்னாரோ இல்லையோ, காமனார் கண்ட கடவிலும் பொழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள்லாம் சொன்னாரோ இல்லையோ, அப்படி எவ்வளவோ தூரம் ஓடி வந்துட்டோமே, ஓடி வந்ததுனால சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவானா, அப்படி ஒண்ணும் இல்லை. தூரம் பலாயி தேபி மயி தொத் சம்பந்தா தாவத்து துஷ்டஜா, எனக்கும் உனக்கு கூடிய சம்பந்தம் விட்டுட முடியுமான்னா விட்டுட முடியாது. ஒரு துஷ்டனான புள்ள ஆத்த விட்டு ஓடி போயிட்டான்னா அந்த தகப்பனார் என் புள்ள இல்லைன்னு சொல்லிடுவாரான்னு தாய் தகப்பன், அதனால எவ்வளவு தூரம் போனாலும் அந்த புள்ள அவன் எவ்வளவு துஷ்டனா இருந்தாலும் புள்ளைங்கிற அந்த பாசம் இருக்கத்தானே இருக்கும். அது மாதிரி என்ன தூரம் பொலாகி தேப்பி மயி தொத் சம்பந்தா தாபத்து துஷ்டஜா, உடந்தங்கிறது முடியாத விஷயம். அதனால தாசிய பிரதிபூதமே சம்பிரதி ஜாதகா இது தாசபூதா சொதா சர்வே, எல்லாம் தாசபூத்தர்களா இருக்கச்சே இனி தாசபூதன்கிற சப்தம் எதுக்கு சொல்லணும், நீ ஏற்கனவே அப்படி தானப்பா இருக்க, பிரபத்தி பண்ணாலும் பண்ணாட்டியும் நீ எம்பெருமானுக்கு தாசபூதம் தானே, அதையே நீ இப்ப சொல்லுவானே அப்படின்னா இது நாள் வரலும் இது தெரியாம இருந்துட்டேன், யானே என்னதே என்ன இருந்தேன் அப்புறம் எப்படி தெரிஞ்சிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீ ஏன் இப்ப தெரிஞ்சுட்டுருக்கேன், இதனால உள்ள எப்படி இருந்தேன், யானே என்னதேன்னு இருந்துட்டேன், அதனால என்ன உனக்கு தாசபூதனா இயற்கையாகவே நிருபாதிக சேஷனா இருந்தும் என்னுடைய சொரூபம் மறைஞ்சு போயிடுத்து, என்னுடைய கர்மா வந்து என் சொரூபத்தை மறைச்சிருத்து, இன்னைக்கு நான் உனக்கு தாசபூதம்ங்கிறது தெரிஞ்சுட்டுருக்கேன், அதனால இப்ப சொல்றேன் தாசபூதா. அதான் சொன்ன தாச தாசிய பிரதிபோதமே, எனக்கு இன்னைக்குதான் நான் உனக்கு தாசியங்கிற புத்தியானது பிரதிபோதா பிரதிபோதா அப்படின்னா புத்தி ஞானம்னு அர்த்தம், எனக்கு இந்த ஞானமானது மே சம்பிரதி ஜாதகா, சம்பிரதம் சம்பிரதம் சாம்பிரதம்னா அற்பசன் அர்த்தம், இப்ப உன்னிடத்துல சரணாகதி பண்றேனோ இல்லையோ, இப்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் உனக்கு தாசபூதங்கிற ஞானம் ஏற்பட்டிருக்கு, அதனால அதை சொல்றேன் தாசபூதா. தாசிய பிரதிபோத்யமே பிரதிபோதமே சம்பிரதி ஜாதகா இது பாவ, அதுக்கு இப்ப தாசபூதா அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் தாத்பரியம். சரணாகதோ ஸ்ரீ தவாஸ்மி தாசா இது பூர்வோக்த கண்டார்த்த நிஷ்டந்த சமுச்சயோக்தம், சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இது வர்த்தாரம் மாம் தாரைய அப்படின்னாரோ இல்லையோ, அதுக்கு என்னன்னா பூர்வ கண்ட பூர்வோத்தர கண்டார்த்த நிஷ்டத்துவம், எங்க துவயத்துல பூர்வோத்தர கண்டங்கள்ல சொல்லப்பட்ட நிஷ்டை என்ன நிஷ்டை, இந்த முதல் பூர்வ கண்டத்துல சொல்லப்பட்ட நிஷ்டை என்ன, உபாயாந்திரத்துல சங்கம் இல்லை, உபாயாந்திர சங்கம் இல்லாத இருக்கக்கூடியதான நிஷ்டை, பிரபத்தியை தவிர வேறொரு உபாயம் இல்லை, எம்பெருமானை தவிர வேறொரு நமக்கு அடைவிக்கக்கூடியவன் பிராபகன் யாரும் இல்லை அப்படிங்கிறதான அத்தியவசாயம்.
இந்த நெட்டை கண்டா எதுல கிடைக்கிறது? பூர்வ கண்டத்துல கிடைக்கிறது. எம்பரமான தவிர வேற எதுவும் நமக்கு பலன் இல்லைங்கிறது உத்தர கண்டத்துல கிடைக்கிற நெஷ்டம். அப்ப பூர்வோத்தர கண்டத்துல கிடைக்கிற நெஷ்டை எது? நெஷ்டங்கள் எது எது? உபாயாந்தரத்தும் உபாயாந்தர சம்பந்தம் இல்லைங்கிற நெஷ்டம் இருக்கு, அது பூர்வ கண்டத்துல கிடைக்கிறது. உபாயாந்தரம்ன்றது பக்தி. சரி, வேற ஒரு எம்பெருமான் தான் உபாயங்கிற நிஷ்டம். எம்பெருமான தவிர வேற நமக்கு உபாயம் இல்லைங்கிறதான நிஷ்டம். இதெல்லாம் பூர்வ கண்டத்துல கிடைக்குது. நாம் எப்படிப்பட்டவனா இருக்கோம்? அகிஞ்சனா, அனன்ய கதிகனா, அனன்யோபாயனா இருக்கோம் இல்லையோ? இந்த நிஷ்டைகள்லாம் பூர்வ கண்டத்துல கிடைக்கிறது. உத்தர கண்டத்துல கிடைக்கக்கூடிய நிஷ்டை என்ன? அனன்ய பிரயோஜனத்தும். அதுக்கப்புறம் எம்பெருமான தவிர வேற ஒரு பலன் நமக்கு இல்லை. பலாந்தர சங்க ராகித்யம், இதெல்லாம் உத்தரகண்டத்துல கிடைக்கக்கூடியதான விஷயம். இதெல்லாம் சேர்ந்து எங்க கிடைக்கிறது? தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்தி தாச இதி வக்தாரம் மாம் தாரக அப்படிங்கிற இடத்துல பூர்வகண்ட பூர்வகண்ட உத்தரகண்டத்துல சொல்லப்பட்ட நிஷ்டைகள் இங்க காமிக்கப்படுறதுன்னு. சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இதி பூர்வோத்தர கண்டார்த்த நிஷ்டத்துவம். அந்த அதுல பூர்வோத்தர கண்டங்கள்ல சொல்லப்பட்டதான நிஷ்டைகள் சேர்த்து சொல்லப்பட்டன அப்படின்னு. தவைவ நம்மே தியது பிரபன்னசனுசந்தானம் சாரம் ததிக தரிசிதம். இந்த மதியானாதி கர்ம பிரவாக பிரவர்த்தாமலேந்து வார்த்த வத்தாரமான் தாரைய பரியந்தமான அந்த சுருணிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் என்ன, சாரம் என்னங்கிறத அழகா சுவாமியே ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்வரூப பர லாபேஷு, என்னுடைய சொரூபம் என்ன? என்னுடைய சொரூபம் என்ன? அணுத்வம் சேதனத்துவம் சேஷத்துவங்கிறது சொரூபம். என்னுடைய சொரூபம், இந்த சொரூபத்துக்கு அனுகுணமான வியாபாரம் என்ன? பரத்தை சமர்ப்பிக்கிறது வியாபாரம். பரத்தை சமர்ப்பிச்சா கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? பகவத் கைங்கரியங்கிறது லாபம். ஸ்வரூப பர லாபேஷு தவைவ நாராயணாய சாம் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, எல்லாம் உனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. இதனால ஏற்படக்கூடியதான பிரயோஜனமோ இதனால ஏற்படக்கூடியதான லாபமோ ரொம்ப சேர்ந்ததுன்னு சமர்ப்பிக்கிறது இருக்க. அதாவது ஸ்வரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம்னு மூணு சமர்ப்பணம். இந்த சமர்ப்பணையினால் நமக்கு கிடைக்கிறது என்ன? ஈஸ்வர பிரசாதமா இதுவே நமக்கு கிடைக்கணும். தவைவ ந மமேதி, எல்லாம் உம்ம சேர்ந்தது. என்னுடைய சுரூபமோ என்னுடைய பரமோ என்னுடையதான பல பலத்தை சமர்ப்பிக்கிறதான் உண்டான பல பலமோ. அகம் மந்திரக்ஷண பரஹா மந்திரக்ஷண பலன் ததா ந மம ஸ்ரீபதி ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபேத்புதான்னு காமச்ச ஞாசதசகத்தம். அதான் ஸ்வரூப பர லாபேஷு தவைவ ந மமேதி, எது உம்ம சேர்ந்தது என்னதோடது இல்லை அப்படிங்கிற விஷயம். பிரபன்னஸ்ய அனுசந்தானம், பிரபன்னன் எப்படி அனுசந்தானம் பண்றான் அதுதான் அதனுடைய சாரன்னா. ததிக தரிசிதம் இக அஸ்மின், இந்த சூர்ணிக்கையில அது காட்டப்பட்டது. அப்ப இந்த சூர்ணிக்கையில என்ன காட்டப்பட்டிருக்கா? இந்த மூணு சமர்ப்பணங்கள், ஸ்வரூப பர பலம்ங்கிறதான சமர்ப்பணங்கள். என்ன? தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச, எப்படிப்பட்ட தெய்வீம் குணமையும் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இதி வர்த்தாரம். தாச அப்படிங்கிறதுனாலே சொரூபம், தாசபூதா சரணாகதோஸ்மிங்கிறதுனாலே பரம், தவாஸ்மி தாச இதி வர்த்தாரம் மாம் தாரையங்கிறது பலம். என்ன தாரணம் தரணம் பண்றது அப்படிங்கிறது பலம். இப்ப ஸ்வரூப பர பல மூணு சமர்ப்பணங்களுடைய சாரம் தான் இந்த சூரணிகைன்னு காமிச்சு. சரி, அஸ்மீதி பிரார்த்தனா அபிப்பிராயம் தவாஸ்மி அஸ்மின்னு சொன்னார். அஸ்மின்னு அர்த்தம் நான் ஒன்னு ஒருட்டானாக இருக்கிறேன். அஸ்தி அஸ்தா சந்தி அசி ஸ்தா ஸ்தா அஸ்மி அஸ்மின்னா நான் உன்னை சேர்ந்தவனாக இருக்கிறேன். தவா அஸ்மி தவாஸ்மி, உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? தவாஸ்மின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இது சொல்லணுமா அண்ணா? நான் உன்னக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு சொன்னதுனால என்ன உத்தேசம்னா பிரார்த்தனை. நான் இருக்கிறது உனக்காக தான், நீ என்ன கைங்கரியத்தை உன்னை என்னுடைய விரோதிகளை போக்கி உன் கைங்கரியத்தை எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கணும். அது அதை காமிக்கிறதுக்காக அஸ்மிங்கிற சப்தத்தை பிரார்த்தனா. ஏன்னா அஸ்மி நான் இருக்கேன்னு அர்த்தம் கிடைக்கிறது, அதனால ஒன்றும் கேட்கறதா ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டா அஸ்மிங்கிற சப்தத்துக்கே பிரார்த்தனை அர்த்தம்.
பிரார்த்தனா அபிப்பிராயம். சரி, தாசோஸ்மி தவாஸ்மி தாச, தவாஸ்மின்னு பதத்தை எடுத்துன்னு சொன்னார், பிரார்த்தனைன்னு சொன்னார். தவாஸ்மி தாசங்கிற பதத்தை சேர்த்துனர். தவாஸ்மி தாசங்கிறது எப்படி பண்ணார், தவ தாசோஸ்மின்னு பிரிச்சார். தவ உன்னுடைய தாசனாக இருக்கிறேன், முன்னாடி நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லச்சே, உனக்காக இருக்கேன்னா எனக்கான அது அதுக்கு அனுகுணமான கை பலனை கொடுன்னு பிரார்த்தனை, பிரார்த்தனைன்னு சொன்னார். தாசோ தாசோஸ்மி, இந்த தவ சப்தத்தை எடுத்துட்டு தவ தாசோஸ் தாசோஸ்மின்னு எடுத்துன்னு அர்த்தம் பண்ணுறேன்னா, தாசமிருத்தி பரஹாஸ்யாம், என்ன பிரார்த்தனை கேட்க முடியும், நான் உமக்கு தாசவிருத்தியை பண்ணுபவனாக ஆக வேண்டும்னு பிரார்த்தனை. தாசவிருத்தி பரஹா சியாம், நான் எப்படியாக ஆக வேணும், எப்படி ஆகணும், தாசவிருத்தியை உடையவனாக, எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை, எம்பெருமான் இடத்திலே கைங்கரியத்தை உடையவனாக ஆக வேணும் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே கிடைச்சது. அந்நாத்தோ அப்படி இங்கே அப்படி தவாஸ்மி தாசங்கிறது இப்படி அர்த்தம் சொல்லலை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அன்னதாது தாசபூத இத்தியுக்தஸ்யைவ புனர்வச்சன மாத்திரம் சார். முன்னாடி தாசபூதன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதுக்கே புனருக்தியாகப்படும். இப்ப முன்னாடி தாசபூதகான்னு சொல்லிட்டோம், தவாஸ்மி தாசன்னு எதுக்கு சொல்லுவானே, ரெண்டும் ஒரே அர்த்தமா போயிடுமே, அதனால ரெண்டுக்கும் சமான அர்த்தகம் இல்லை. அந்த தவாஸ்மி தாசங்கிறது தாசபூதகாங்கிறது சொரூபத்தை சொல்ல வந்தது. தவாஸ்மி தாசா அப்படிங்கிறது அர்த்தக்கு என்ன அர்த்தம், பிரார்த்தனைங்க, நீர் எனக்கு உங்களுடைய கைங்கரியத்தை கொடுக்கணுங்கிற பிரார்த்தனை இங்க அஸ்மிங்கிற சப்தத்தினால காட்டப்பட்டது. சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாசா இது நிர்தேசோ பிரார்த்தனாத்ம நிக்ஷேப பராவிதி கேச்சிது கேச்சிது, சில பேருடையதான அபிப்பிராயம் இங்க. தவாஸ்மி சரணாகதோஸ்மி, இப்ப வந்து நம்ம தவாஸ்மி தாசங்கிறத ஒண்டி வச்சுட்டு பேசின, சில பேர் என்ன பண்ணா சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச அப்படிங்கிற பதத்தை வச்சுட்டு என்ன சொல்றா, சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச இது நிர்தேஷம், இப்படி நிர்தேசம் பண்ணது பிரார்த்தனா ஆத்ம நிக்ஷேப பராவிதி கேச்சிது, பிரார்த்தனா பூர்வகமான ஆத்ம சமர்ப்பணம் என்று சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். பிரார்த்தனை தவாஸ்மிங்கிறதுல பிரார்த்தனை, சரணாகதோஸ்மி தவாஸ்மி தாச அப்படின்னு சொன்னதுனாலே அந்த பிரார்த்தனை எப்படிப்பட்ட பிரார்த்தனையா இருக்கோ, உங்களுடைய கைங்கரியத்தை எனக்கு இது பண்ணணும், ஆத்ம நிக்ஷேபம்னு சொல்லக்கூடியதான பிரபத்தி சாங்க பிரபதனம் சொன்னதாக சிலருடைய அபிப்பிராயம். சரணாகதோஸ்மி தபாஸ்மி தாச இடி நிர்தேசவு பிரார்த்தனை, பிரார்த்தனா பிரார்த்தனாத்ம நிக்ஷேப பராவிதி, பிரார்த்தனையோடு கூடின ஆத்ம நிக்ஷேப பரம் என்று சிலர் கேச்சிட்டு சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். ஆர்த்தோ வா எதிவா திருப்தா இது திருப்தோ வா துவயபக்தாத்வம், துவயபக்தாத்வம் தாஹம் தவ தயனீயா இத்யபிப்ராயேன இதி வக்தாரம் இதி. ஆர்த்தோ வா திருப்தோ வா, அந்த பிரபன்னன் இருக்கானே ரெண்டு விதம், ஒருத்தன் ஆர்த்தன் இன்னொருத்தன் திருப்தன். ஆர்த்தன்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த சம்சாரம் வேண்டாம், பரம் உதவஜாலாந்தர விவஸ்திகி அப்படின்னு ஒரு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டு நெருப்புல இரும்பு கூண்டு, இரும்புல வந்து ஒரு கூண்டு பண்ணி அதை நெருப்புல பழுக்க காய்ச்சி அதுல போய் வாசம் பண்ண தயாரா இருக்கேன், சம்சாரத்துல இருக்கிறது தயாரா இல்லை அப்படின்னு விபக்தி வந்தவன் அவனுக்கு ஆர்த்தன்னு பேரு. இல்ல நாமெல்லாம் அப்படிப்பட்டவளா இருக்கோம், எது தேகாவசானயமாம் தொற்பாதம் பிராப்பையன்னு இருக்கோம் மூலியம், நம்மளாம் திருப்தர்கள்னு பேரு. இந்த ரெண்டு பேரையும் எழுதுந்தார், ரெண்டு பேரும் பிரபன்னர் தானே. ஆர்த்தோவா திருப்தோவா துவயபக்தா அஹம், நான் ஆர்த்தனா இருக்கலாம் திருப்தனா இருக்கலாம், ஆனா நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், துவயபக்தா, துவயத்தை சொல்றவனா இருக்கேன். அகம் தவ தயனீயா, உன்னுடைய தயைக்கு பாத்திரமானவன் அப்படின்னு அபிப்பிராயம். அதுக்கான பக்தாரம், பக்தாரம்னா சொல்லக்கூடிய எண்ணெய்ன்னு அர்த்தம். எதை சொல்லக்கூடிய எண்ணெய்ன்னு கேள்வி. இப்ப மதிய அநாதி கர்ம பிரவாக பிரபுத்தம், அநாதிகால பிரபுத்தம், அநாதிகால மதிய அநாதி கர்ம பிரவாக பிரபுத்தம் வந்து ஆனா மனோபாக்காயி, அதுக்கு மேல அநாதிகால பிரபுத்தம், மதிய அநாதி கர்ம பிரவாக பிரபுத்தம் இப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய்ன்னு அர்த்தமா இல்ல, அதுக்கு முன்னாடி அர்த்த துவயம்னு சொன்னாரோ இல்லையா, அந்த துவயத்தை சொன்ன எண்ணெய்ன்னு. இதுவும் நம்மளால சொல்றதுதான் இருக்கு, நம்ம சேதனம் சொல்ற மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் இங்கே பிரவக்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், வக்தாரம் அப்படின்ட்டு கொல்லியோ, தாச தவாஸ்மி தாச இதி வக்தாரம்,
வக்தாரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? துவய வக்தாரம். இதி அப்படின்றது அப்படின்னா ஏவம் பிரகாரம் என்னன்னா அப்படின்னா இந்த மூணு சூழ்நிலை தானே கிடைக்கிறது. இதிங்கிற சொல்றதுக்கு ஏவம் பிரகாரம் என்னன்னு அர்த்தம், இந்த ரூபமா இந்த இவ்விதமாக அப்படின்னு அர்த்தம். இவ்விதமாக அர்த்தம் சொல்லிட்டா இந்த சூழ்நிலை சொன்ன விதமாக தானே அர்த்தம் கிடைக்கிறது. இந்த சூர்ணிக்கையே துவயத்தினுடைய விவரணமா தானே இருக்கு. அதனால பக்தாரம் அப்படின்னா துவயத்தினுடைய அர்த்தங்களை சொல்ற துவயத்துல கிடைச்ச தேர்ந்ததான அர்த்தங்கள் இதெல்லாம். இத சொல்ல இந்த அர்த்தானுசந்தானத்தோட துவயத்தை சொல்லக்கூடிய என்னன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டா இப்ப அத்திரத்வயம்னு அதுக்கப்புறம் பிதர் மாதிரம் தாரான் ஆரம்பிச்சு மனோபாக்காயகி பரியந்தமான சூர்ணிக்கையினுடைய அர்த்தங்கள் எல்லாம் கிடைச்சு. அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு துவயத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த அர்த்தானுசந்தானம் பண்ணது மாத்திரம் இல்லை துவயத்தை சொல்லக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். துவயபக்தா அகம் தவ தயனீயா, உன்னுடைய தயைக்கு அனியா, அனியர்னு ஒரு பிரத்தியம், அனிய பிரத்தியம் சேர்ந்ததுன்னா பூஜனீயா பூஜனீயா தகுந்தவன் தக்கவன் அர்த்தம் கிடைக்கும். உனக்கு தயைக்கு பாத்திரமானவன் பாத்திரபூதனானவன் அர்த்தம் தயனீயா. இத்த அபிப்பிராயேன இதி வக்தாரம், வெறும் வக்தாரம்னு சொல்ல இதி வக்தாரம்னு சொல்றதுக்கு அர்த்தம் பண்ணிட்டு. எத்யபி அத்த பல பிரார்த்தனார்த்தம் பிரபத்து கர்த்தத்துவ அனுவாதா ஏவ யுக்தா ததாபி தத்வச்சன கர்த்தத்துவ அனுவாதா. இந்த இங்க மேல ஒரு கேள்வி கண்டார். எத்யபி இருந்த போதிலும் அத்த அஸ்மின் இந்த சூழ்நிலையில அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். பல பிரார்த்தனார்த்தம் அப்ப பலத்தை தான் பிரார்த்தனை அஸ்மிங்கிறதுனால பிரார்த்தனைன்னு சொன்னா பலத்தை தான் பிரார்த்திக்கிறான்னு சொல்லணும். அப்படி சொல்லாம பிரபத்தி கர்த்திருவ அனுவாதா, அந்த பிரபத்தி கர்த்திருவம் பிரபத்தி கர்த்திருவம் மந்திரம் இது துவயம், அந்த மந்திரத்தினுடைய அனுவாதமா இது இருக்குன்னு எப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டா அனுவாதா ஏவ உக்தா, அது சொல்றதுதான் யுக்தமா இருக்குமோ தோன்றது. இருந்தாலும் ஏன் சொன்னேங்கிறது சொன்னது ததாபி தத் கர்த்திருவ தத்வச்சன கர்த்திருவ அனுவாதா, அந்த அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அனுவாதம் பண்ணி சொன்னதுனால இது யுக்தம். எப்படி பவ சரணம் இதீதயந்தீதி இத்தியாதி அபிப்ரேத வச்சன பிராசஸ்தியாதி வஞ்சனார்த்தா. பவசரணம் அப்படிங்கிறதான ஸ்லோகத்துல ஆழ்வான் சாதிச்ச விஷயம், உம்முடைய சரணாதி ஆறேன்னா எப்படின்னா எல்லாத்தையும் உங்களிடத்துல போட்டு உங்களுடைய கைங்கரியத்தையே உத்தேசமா பல சமர்ப்பண ஸ்வரூப சமர்ப்பண பல சமர்ப்பணத்தோட பண்ணக்கூடியதான சாங்க பிரபத்தியை சொல்றதுனால இங்க துயங்கிற சப்தத்துக்கே அர்த்தானுசந்தானத்தோட பண்ண சொல்லக்கூடிய துயம் அர்த்தம், கேவலம் சொல்லக்கூடிய துயம்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு அபிப்பிராயம். வெஞ்சனார்த்தம் சரி துயவக்தாரம் அத உணர்த்தது, வெஞ்சனம் வெஞ்சனம்னா உணர்த்துதல், அதாவது வெஞ்சனம்ங்கிறதுக்கு துணின்னு அர்த்தம், வெஞ்சயதி இறைச்சி பொருள் அப்படின்னு குறிப்பாக உணர்த்தது. அதனால சரணம் இதீரயந்தி இத்தியாதி இத்தியாதி அபிப்ரேத வச்சன பிராசஸ்தியாதி வெஞ்சனார்த்தம், இதனால இந்த வச்சனங்களுக்கெல்லாம் பிரசஸ்திய காமிக்கிறதுக்காக இங்க இப்படி பக்தாரங்கிற சப்தத்துக்கு இப்படி அர்த்தம் சொல்றதுங்கிறது யுக்தமா தோன்றது, அதனால இப்படி அர்த்தம் சொல்றார் அப்படின்னு. மாம் மாம்னா யாரு அந்த வக்தாரம் மாம் தாரையன்னு சொல்ல மாம்ங்கிற சப்தத்துக்கு ஸ்வயம் மிருத்புண்ட பூதசிய இத்தியாதி பிரசித்த ஸ்வரக்ஷண சாசாமர்த்தியம், இந்த நான் அப்படிப்பட்டவனா இருக்கேன் ஸ்வயம் மிருத்புண்ட பூதா, அது மண்ணு மண்ணாங்கட்டி உணர்ந்து கொட்டி வச்சுட்டா பானை பண்றதுக்கு, அந்த மண்ணு கொட்டினதுக்கு அப்புறம் அந்த மண்ணே பானை ஆகிக்குமான தண்ணையே பானை ஆகிக்குமான அது பராதீனமா தானே இருக்கு. இன்னொருத்த எவனோ ஒருத்த வந்து அந்த மண்ணை பிசைஞ்சு பானை ஆக்கணும். அப்ப நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் ஸ்வயம் மிருத்துண்ட பூதா, மண்ணாங்கட்டி மாதிரி இருக்கேன், அப்ப வேற ஒண்ணும் என்னால சுதந்திரமா செஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்படின்ற அர்த்தம், அதாவது நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னா நான் சுதந்திரன் இல்ல பரதந்திரங்கிறத காண்கிறதுக்காக இதை காணுது. ஸ்வயம் மிருத்பிண்ட பூதசேத்தியாதி பிரசித்த ஸ்வரக்ஷண அசாமர்த்தியம், தன்னை ரட்சிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாத தன்மை. திரிகுண திரவிய நித்தியதையா நாசாபாவாது தாரை, சரி
என்ன கேட்டார், எனக்கு இந்த திருகுணம் பிரகிருதி இவ்வளவு காரியம் பண்றத நீ என்ன பண்ணி கொடுக்கணும், என்னுடைய பிரகிருதியை நாசம் பண்ணி என்ன வந்து கரணம் வந்து மோட்சத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். அப்ப என்ன கேட்டிருக்கணும், பக்தாரம் மாம் நாசய பிரகிருத்தின் நாசயன்னு கேட்டிருக்கணும். அது கேட்காம தார எதை இது கேட்டார், தாண்டி விடுன்னு இது கேட்டார். ஏன்னா இதுவும் நித்தியம், இதுக்கு நாசம் கிடையாது. அது என்ன புடுங்காம இருக்க பண்ணி வைக்கலாமே தவிர அது இல்லாம பண்ண முடியாது. அதனால அதான் சொன்னா ஏத்தேன சுயம் திரிகுண திரவிய திரிகுண திரவியம்னா இது பிரகிருதி திரிகுண சத்தரஜஸ்தமசனால ஆன திரிகுண திரவியசிய நித்தியதையா இவைகளெல்லாம் நித்தியமாய் இருப்பதனால நாச அபாவாத் இவைகளுக்கு நாசம் இல்லாதபடியினாலே தாரையே திருப்தி இருக்கும். அதனால இதை வந்து நாசம் பண்ணு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, நீ நினைச்சா பண்ணலாம். ஏன்னா இது நித்தியமா உன்னுடைய சங்கல்பத்துல இருக்கு, என்ன இது புடுங்காம இருந்தா போதும். அதனால என்ன தாண்டி விடுன்னு கேட்ட, நாசையான்னு கேட்ட கேட்காம தாண்டி விடுன்னு கேட்டாரன்னு அர்த்தம் சொன்னோம். இன்னொரு ரூபமா இருக்கிறதா நாசம் நம்ம சித்தாந்தத்துல. ஒரு வஸ்துவுக்கு அபாவம் இல்லாத தன்மைன்னு சொல்லணும், ஒரு வஸ்து இல்லைன்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சித்தாந்தப்படி ஒரு வஸ்துவோட இல்லாத தன்மை இன்னொரு வடிவத்துல இருக்குன்னு சொல்றதுதான் ஒரு இல்லாத தன்மை. மண்ணு பானையா இருக்கிறச்ச மண்ணா இல்லையோ இல்லையா, மண்ணுங்கிற விவகாரம் இல்லை. மண்ணா இல்லையான்னு கேட்கக்கூடாது, மண்ணா தான் இருக்காது, மண் மிருத்விகாரமா தான் இருக்கு. ஆனா மிருத்விகாரமா இருந்தாலும் அதை மண்ணுன்னு சொல்றது இல்ல. ஒரு மண்பானை வச்சிருந்தாங்கன்னா இந்த மண்ணை கொண்டு போய் ஜலம் எடுத்துருவான்னு சொல்றது இல்ல. அப்ப இது அது என்னாச்சு, வேறு பேர் நாம ரூப வியாகரணங்கள்லாம் வேற வேறையா போயிடும். எத்யபி மிருத்ரவியத்தினால ஆனதா இருந்தாலும் அதுக்கு பேர் வேற. சொரூப நாசம் இருக்கு, எதுக்கு 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 சபாவ நாசம், பிரகிருதிக்கு சொரூப நாசம் இருக்கு. விகாரம் சொரூப நாசங்கிறது விகார ரூபமான நாசம். அதாவது துச்சத்துவங்கிறதான ஒண்ணு பௌத்தன் சொல்றான், துச்சத்துவம்னா ஒண்ணுமே இல்லை, நான் எக்ஸிஸ்ட்னு ஒண்ணு சொல்றான், அப்படிங்கிறது கிடையாது. நீ கேக்குறது சுரூப விகாரம் சுபாவ விகாரம், சித்துக்கு சுபாவ விகாரம் தான் இருக்கும், அசித்துக்கு தான். அதாவது நான் அதாவது சொரூப நாசம்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த டேர்ம் உபயோகப்படுத்தக்கூடாது. அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல விகாரம்னு சொல்லணும், இந்த நமக்கு நீங்க சொல்லக்கூடிய சொரூப நாசம்ங்கிறது விகார ரூபமான நாசம். அதாவது நாசங்கிற சத்தத்துக்கு ஒண்ணுமே இல்லாம போறதுன்னு அர்த்தம் இல்லை, இன்னொரு ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். கடாபாவகா அப்படின்னா நேற்றுக்கு மண்ணா இருந்தது, நேற்றுக்கு கடம் இல்லை, இன்னைக்கு கடமா இருக்கு, ஒருத்த உடச்சுப்படுறான், நாளைக்கு சில்லா இருக்கு. அப்போ ஒரு வஸ்துவோட இல்லாத தன்மை இன்னொரு வஸ்துவில இருக்கிற தன்மையால இருக்கு. அதனால அத்தியந்த பின்னம், அத்தியந்த துச்சத்துவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பௌத்தம் தான் அப்படி அபிப்பிராயப்பட்டான். ஒரு ஒரு க்ஷணத்துலயும் பூர்வ க்ஷணத்துல இருக்கிறது உத்தர க்ஷணத்துல இல்லைன்னு அவனுடைய தத்துவம் அப்படி நம்ம ஒத்துக்கல. அதான்னா புசூரஸ்த பீஜம் க்ஷேத்தஸ்த பீஜம்னு ரெண்டா பிரிச்சான். ஒரு வரக்கோட்டையில நெல் கொட்டி வச்சிருக்கான், நெல் கொட்டி வச்சா அத்த நெல்லும் முளைக்கிறதான. அப்ப அதுல முளைக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்ல, சரி நெல்ல சில நெல்லா கொண்டு போய் நிலத்துல போடுறான், நிலத்துல போட்டா முளைக்கிறது. இதுல இருந்து தெரியுறதா, அப்ப நெல்லு வரக்கோட்டையில் இருக்கக்கூடிய நெல் வேற, நிலத்துல இருக்கக்கூடிய நெல் வேற அப்படின்னு சொன்னான். கேட்டார் தேசி இந்த ஆயுசுதான் ரெண்டா முட்டாளே, அதுக்கு சாமக்ரின்னு ஒண்ணு தேவையா இருக்க. ஏன்னா வெறும் நெல் முளைக்கிறது கிடையாது, மண் வேணும், ஜலம் வேணும், வெயில் வேணும், காத்து வேணும், எல்லாம் வேண்டியிருக்கு. இந்த சாமக்ரிகளோட சேர்ந்து நெல் தானே முளைக்கிறது. அதுலயுமே நீ சொல்ற மாதிரி க்ஷேத்ரஸ்த பீஜம் வேற குசூலஸ்த பீஜம் வேறன்னு சொல்ல முடியாது. க்ஷேத்திரத்துல வப்பனம் பண்ண எல்லா வாபம் பண்ணதான எல்லா பீஜமும் முளைக்கிறது இல்ல. அதனால நீ சொல்ற அவன் சொல்ற அபிப்பிராயப்படக்கூடியதான துச்சத்துவம் சூன்யத்துவம் சித்திக்க முடியாது. ஒரு வஸ்துவுக்கு சூன்யத்துவங்கிறது சித்திக்க முடியாது. ஏன்னா எல்லா நாசத்தையே அடைஞ்சிருக்கு அப்படின்னா எப்படின்னா ஜுவாலா பேதானமானம் நம்மளும் ஒத்துக்கணும்.
வழக்குல என்ன தெரிய போட்டு வழக்கேற்றோம். ஒரே ஜோதிஷா இருக்க, ஒரே ஜோதிஷ் இருக்கானே, எதனால எப்படி மாறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? என்ன இறந்தது, என்ன இறங்கிறதுனால தீபம் பின்னம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம பாக்குறச்சே ஒன்னா தெரியறது அப்படின்னா அதோடைய சைக்கிரியத்தை நம்மளால கிரகிக்க முடியும். ஒரு ஒரு ஜோதிஷ் நாசமாகி இன்னொரு ஜோதிஷ் உண்டாகக்கூடிய சைத்திரியத்தை கிரகிக்க முடியல அப்படின்னு அனுமானத்தை, ஜுவாலா வேத அனுமானம்னு அனுமானம் உண்டு. இந்த அனுமானத்தை கல்பிச்சு அதனால இது மாதிரி துவம்சம் தான் பாவம், துவம்சம்ன்றது அழிவு தான் பாவம். ஒரு வஸ்துவுக்கு ரெண்டு விதமான துவம்சம் உண்டு, அதாவது சொரூப துவம்சம் விரூப துவம்சம்னு சொன்னான். பானை பானையாவே துவம்சத்தை அடையும், பூர்வ கணத்துல இருந்த பானை அழிஞ்சு போய் அர்த்தர கணத்துல அதே மாதிரி பானையா உண்டாரு, அதுக்கு சொரூப துவம்சம்னு பேரு. பானை உடஞ்சு செல்லா போய் துவம்சத்தை அடையிறது, அதுக்கு விகார துவம்சம்னு பேரு. அப்ப ஒரே மாதிரி சொல்ற துவம்சமும் உண்டு, வேற மாதிரியான துவம்சமும் உண்டுன்னு ஒரு குழப்பிய ஒரு சம்பிரதாயம் பண்ணி வச்சிருந்தான். அதெல்லாம் நியாய சித்தாந்தத்துல அதெல்லாம் கண்டனம் பண்ணிட்டு வரேன். இருக்கட்டும், எதுக்காக சொன்னேன், சொரூபம் மிருத்பிண்ட பூதஸ்ய. இப்ப நான் மிருத்பிண்ட பூதனா இருக்கேன்னா அஸ்வதந்திரான்னு அர்த்தம், பரதந்திரம்னு அர்த்தம். திரிகுண திரவியஸ்ய நித்தியதையா நாசாபாவாது தாரைய. அப்ப திரிகுண திரவியத்துக்கு நாசம் இல்லாத தன்மை, நாசம் இல்லாதபடினாலே நித்தியமா இருக்கிறபடினாலே அவைகளை போக்குன்னு சொல்லணும், அவைகள் தாண்டுன்னு சொல்லணும். தாரையத்து ஏத்தேன துரத்தியா இத்தியுக்தா ஸ்வயத்னேன துரத்தியத்துவம். ஏன்னா கீதையில சொன்னிருக்க, தெய்வீகேஷ குணமயி மம மாயா துரத்தியான், துரத்தியா அப்படின்னா தாண்டவே முடியாதுன்னு அர்த்தம். தாண்ட முடியாதுன்னா என்ன அர்த்தம், மாயாம் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தித்தேன்னு வேற மேல சொல்லிருக்க. முதல் சோச்சன வினோதம், பெருமாளுடைய வச்சனத்துக்கே விரோதமா இருக்கு. என்ன முதல் வரியில என்ன சொன்னார், இதை தாண்டறதுங்கிறது எவனாலையும் மீறி வரவே முடியாதுன்னு முதல் வார்த்தையை சொன்னார், முதல் வாக்கியத்துல சொன்னார். பூர்வ வாக்கியத்துல தாண்டான், முடியாது தாண்டான்னா விபரீதமா இல்ல, பரஸ்பர விரோதமா இல்ல. அவருடைய ஒரே ஸ்லோகத்திலேயே பூர்வார்த்தம் ஒரு மாதிரியா இருக்கு, உத்தரார்த்தம் ஒரே மாதிரியா ஒரு மாதிரி இருக்குன்னா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஓ எத்தனத்தினால தாண்ட முடியாதுன்னு அர்த்தம். நான் நினைச்சேன்னா தாண்டி வைக்கலாம், நீ தாண்ட முடியாதுன்னு அர்த்தம். தான் துரத்தியா எத்தியுக்தா ஸ்வயத்னேன துரத்தரத்துவம், உன்னுடைய எத்தனத்தினால முடியாதுன்னு அர்த்தமே தவிர என்னால முடியாதுன்னு அர்த்தம் இல்லது. துரத்தியங்கிற சொல்றது கேவலம் ஒரு சேத்தனாபேட்சையான அர்த்தம், அந்த இடத்துல சங்கோச்ச விருத்தியா சொல்லணும். துரத்தியான என்னாலையும் முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஈஸ்வரன் சொன்னாலும் இல்லையா, மம மாயா துரத்தியா அப்படின்னா என்னாலையும் தாண்டறதுங்கிறது முடியும், தாண்டி வைக்கிறதுங்கிறது முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, உன்னால முடியாதுங்கிறது. மாமேவ ஏ பிரபத்தியந்தே இத்தியாதினா அபிப்ரேதம் பராதீன தரணஞ்ச கம்யதே. அதுதான் என்ன வழி சொன்னார், உன்னால தாண்ட முடியாதுரா, நான் சொல்ற வழியை கேளு. மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே, இவர்கள் தாண்டுகிறார்கள். அதனால்தான் அந்த என்ன சொன்னார், தெய்வீம் குணமயீம் மாயாம் தாசபூதா சரணாகதோஸ்மி தபாஸ்மி தாச இது வக்தாரம் மாம் நாகியர் கேட்கல, தரந்தித்தேன் நீ தானே கேட்ட, நீ தானே சொன்ன தரந்தித்தேன்னு தாரையன்னு தாண்டி விடு அப்படின்னு பெருமாளுடைய வச்சனத்தை வச்சு. ஏவம் நமஷப்தே நிர்வர்த்தனீயதையா நிவர்த்தனீயதையா விப்ரேதஸ்ய பாபஸ்ய பிரமஸ்ய பிரகதி சம்பந்தஸ்ய மிதஹா காரியத்தம் காரணத்தஞ்ச யதா யோகம் திரஷ்டவ்யம். நமசப்தார்த்தத்துல இப்படி காமிக்கப்பட்ட விஷயங்கள், எங்க நமசப்தம் இருக்கு, துவயத்துல உத்தர கண்டத்துல இருக்கக்கூடியதான நமசப்தத்துல சொல்லப்பட்ட விஷயம் நமசப்து. நிர்வர்த்தனீயதையா அபிப்ரேதஸ்ய, எதெல்லாம் விளக்கணம்னு சொல்லப்பட்டது, எதெல்லாம் பாபஸ்ய சொல்லப்பட்ட பாபங்கள், பிரமஸ்ய பாப்பத்தை சொல்றது முதல்ல மனோவாக்காயங்கள் ஆரம்பிச்சது, அதுக்கு மேல அனாதிகார பிரவருத்தங்கிறதுனாலே சொன்னது பிரமம், நான் பண்றேன்னு நினைச்சது பண்றது சுதந்திர புத்தியா பண்றதுங்கிறது பிரமம் பாபஸ்ய பிரமஸ்ய. மதிய அனாதி கர்ம பிரவாக பிரவருத்தாங்கிறது பிரகிருதி சம்பந்தஸ்ய பாபஸ்ய பிரமஸ்ய பிரகிருதி சம்பந்தஸ்ய மிதஹா காரியத்தம் காரணத்தஞ்ச யதாயம். இவைகள்லாம் இவள் இது ஒன்னு காரணம், காரியம்
அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை போக்கணும், இதை போக்கி கொடுக்கணும்னா இந்த சம்சாரத்திலேருந்து எவன் நம்மளை தாண்டி வைக்கிறதுக்கு சக்தி இருக்கானோ அவன் சங்கல்பிச்ச ஒண்ணுதான் இது நடக்க முடியும். அதனால அவன்கிட்ட பிரார்த்திக்கிறதுங்கிறது சொரூப பல பல சமர்ப்பண பூர்வகமான பிரார்த்திக்கிறதுங்கிறது யுக்தம் அப்படின்னு சொல்லுங்க. கவிதா சிம்மதே வெங்கடேச்சாரவே நான் தான் பிறகு